ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து போராடுது. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் சொல்லிட்டு ஒரு கட்சி போராடுது. ஆனால் இந்த ரெண்டு பேரும் வந்து தேர்தலுக்காக உடன்படிக்கை வச்சு கூட்டணி சேர்ந்து வராங்க. இது ஒரு கூட்டணியா? இவருடைய சுயலாபத்திற்காக, இவருடைய பதவியை மோகத்திற்காக, பண விஷயத்திற்காக இவங்க வந்து உடன்படிக்கை வைத்து கொண்டு வர்றதெல்லாம் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிக்கெல்லாம் நாங்கள் பயப்படணுமா? சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எப்போ அண்ணன் சீமான்னு சொன்னார்? பணம் இருக்கிறவன் தான் அரசியல் பண்ண முடியும், பணம் இருக்கிறவன் தான் தேர்தலில் போட்டி போட முடியும் அப்படிங்கிறத அடித்து தகர்க்கிறது தான் முதன்மையான நோக்கம். எங்களுடைய நோக்கம் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடி சிறை சென்று அதன் பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. அதாவது என்னுடைய வழியை என்னுடைய சொந்த மொழியில் தான் நான் பேச முடியும். அப்படி பேசும்போது தான் 100% என்னுடைய வழியை நான் அடுத்தவனுக்கு கடத்த முடியும். அதில் முழு நம்பிக்கையோடு இருக்கு. இந்த மண்ணையும் மக்களையும் கடந்த 50 ஆண்டுகளாக பிடிச்சு வச்சிருக்கிற இந்த திராவிட கட்சிகளை இங்கிருந்து அகற்றணும். அகற்றி நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் மலர வைக்கணும். இது ஒன்று தான் எங்களுடைய நோக்கம். வணக்கம். வணக்கம். பழம் பொருந்திய திமுக அதிமுகவே தேர்தலில் கூட்டணி அமைத்து வருகிற பொழுது நாம் 2016 தேர்தலில் 1.1 விழுக்காடு வாங்கிய நாம் தமிழ் கட்சி எதற்காக தனித்து நிற்கிறது? இந்த கேள்வியே ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா 10 வருஷமாக அண்ணன் சீமான் பல மேடைகளில் பல ஊடகங்கள் வாயிலாக மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. எதற்காக நாம் தமிழர் இந்த மண்ணில் அரசியல் கட்சியை துவங்குச்சு, எதற்காக இந்த அரசியல் அதிகாரத்தை பெறணும் ஆரம்பித்து இந்த கட்சியை துவங்கிச்சுங்கிறத தெளிவாக மிக தெளிவாக சொல்லி வந்திருக்கார். இப்போ அமைச்சு கூட்டணி அமைச்சு வர்றாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியா? கூட்டணினா என்னங்க? கொள்கை ரீதியாக ஒத்து போய் வர்றது தான் கூட்டணி. இவங்களுக்கும் இந்த கொள்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து போராடுது. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் சொல்லிட்டு ஒரு கட்சி போராடுது. ஆனால் இந்த ரெண்டு பேரும் வந்து தேர்தலுக்காக உடன்படிக்கை வச்சு கூட்டணி சேர்ந்து வராங்க. இது ஒரு கூட்டணியா? நீட்டு தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாணவி தங்கை அனிதா வந்து தூக்கு போட்டு சாகுறா. அந்த நீட்டு தேர்வு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி போராடுது. ஆனால் தங்கை அனிதாவோட மரணத்துக்கு எதிராக ஒரு கட்சி போராடுது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து வர்றது ஒரு கூட்டணியா? மேற்கு தொடர்ச்சி மலையை முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம் நீட்டின ஆய்வு மையம். அந்த நீட்டின ஆய்வு மையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி போராடுது. அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி போராடுது. எப்படியும் இயற்கை வளத்தை பாதுகாத்தே ஆகணும், நீட்டின ஆய்வு இங்கே கூடவே கூடாது, இந்த மக்களுடைய வாழ்வாரத்தை இது முழுசாக பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி போராடுது. ஆனால் தேர்தலுக்காக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து உடன்பட்டு வர்றது இது ஒரு கூட்டணியா? இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். 1008 விஷயங்கள் இருக்குது. இவருடைய சுயலாபத்திற்காக, இவருடைய பதவியை மோகத்திற்காக, பண விஷயத்திற்காக இவங்க வந்து உடன்படிக்கை வைத்து கொண்டு வர்றதெல்லாம் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிக்கெல்லாம் நாங்கள் பயப்படணுமா? நாங்கள் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் மிகுந்த பற்று கொண்டு இந்த நேசித்து இந்த கட்சியை வந்து உருவாக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. 1.1 சொல்கிறீங்க? 1.1 எப்போ? ஒரு தனி மனிதனாக இந்த கட்சியை துவக்கிய அண்ணன் சீமான் முதன் முதலாக தேர்தலில் 2016 சந்தித்து வாங்கின வாக்கு 1.1. அதற்கு பிறகு நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் அவர் வாங்கின வாக்கு வந்து கிட்டத்தட்ட 3%. நிச்சயமாக இந்த தேர்தலை நாங்கள் வந்து வெற்றி அடையாவிட்டாலும் எல்லா கட்சிகளுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்கிற ஒரு வாக்கு சதவீதத்தை நாங்கள் பெறுவோம். சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க? சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எப்போ அண்ணன் சீமான் சொன்னார்? இப்படி அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கேள்வியை கேளுங்க. சினிமாக்காரன் என்பது மட்டுமே ஒரு அரசியலுக்கு வருவதற்கு தகுதியானது கிடையாது என்று தான் சொல்கிறார். இங்கே எல்லாருமே அப்படி தான் திடுறாங்க. பல பேர் சினிமாவில் நடிச்சிட்டோம், இத்தனை ஆண்டுகாலமாக சினிமாவில் நடிச்சிட்டோம், இவ்வளோ பெரிய மக்கள் நமக்கு செல்வாக்கு இருக்குது, நாம் உடனே போய் அரசியல் கட்சியை துவங்கி போய் தேர்தலில் நின்று ஜெயிச்சு இவங்களை ஆண்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்களத்தான் எதிர்க்கிறார் அண்ணன். ஆனால் மன்சூர் அலிகான் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். மன்சூர் அலிகான்ங்கிறவன் வந்து சினிமாக்காரன் கிடையாது. அவன் சினிமாவனுக்கு அவன் தொழிலாக இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனைகளை கடந்த 20 ஆண்டுகளாக நின்றுருக்காமன்.
பல்வேறு போராட்டங்கள்லாம் போராடி இருந்திருக்கான், போராடி சிறை சென்றிருக்கான். கடைசியாக கூட ஒரு மாதம் வந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் ஒரு போராட்டத்தில் பங்கெடுத்து. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தான் வந்து மன்சூர் அலிகான். நீங்கள் அவனை சாதாரணமாக வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள வந்து அடைச்சிடக்கூடாது. சினிமா மட்டுமே நம்ம இந்த மண் சினிமாவில் வந்து புகழ்பெற்று இருந்தால் மட்டும் இந்த மண்ணை ஆண்டலாம், இந்த மக்களை ஆண்டலாம் நினைக்கலாம் பாருங்க. அவனை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழக கட்சி இந்த தேர்தலில் தனித்து நிற்பதே திமுகவுடைய ஓட்டை பிரிக்கத்தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, அது உண்மையா? நாங்கள் எதுக்கு திமுக ஓட்டை பிரிக்கணும்? நாங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளணும், இந்த ஆட்சி அதிகாரத்தை இந்த திராவிட கட்சிகிட்டேருந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு இந்த கட்சி துவங்கி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஓட்டை பிரித்து இன்னொருத்தர் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் கட்சி துவங்கலை. திராவிட திமுகவோட ஓட்டு பிரிஞ்சால் என்ன பிரியாட்டி எங்களுக்கு என்ன? இந்த ஒட்டு மொத்தமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி. அந்த கட்சிக்கு ஓட்டை பிரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம், இந்த மண்ணையும் மக்களையும் கடந்த 50 ஆண்டுகளாக பிடிச்சு வச்சிருக்கிற இந்த திராவிட கட்சிகளை இங்கிருந்து அகற்றணும், அகற்றி நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் மலர வைக்கணும். இது ஒன்று தான் எங்களுடைய நோக்கம். ஒரு பக்கம் மிகப்பெரிய செல்வந்தர்களை வேட்பாளர் அனுப்பாட்டிருக்கிற திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் நீங்கள் எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைன்னு சொல்கிறீங்க. இந்த தேர்தலில் டெபாசிட்டுக்கே 20 லட்சம் ரூபா தேவை. அப்போ அதை தாண்டி இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ளுது? நீங்கள் ஏதோ கம்பெனி நடத்துகிறவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கட்சி நடத்துகிறோம், உண்மையான மக்களுக்கான கட்சியை நடத்துகிறோம். நீங்கள் 20 லட்சம் பார்க்குறீங்க? ஒரு தேர்தல் எடுங்க, ஒரு தொகுதி எடுங்க, ஒரு தொகுதிக்கு 25,000 தானே இப்போ வைப்பு தொகை. 25,000 நாங்கள் எங்களால் வந்து ஒரு தொகுதிக்குள்ளே, ஒரு பாராளுமன்ற 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய ஒரு தொகுதிக்குள்ளே 25,000 எங்களால் வந்து சிறு வந்து சேகரிக்க முடியாதா? அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி 2016 தேர்தலில் வந்து யார் எங்களுக்கு உதவி செஞ்சா, இல்லை யாரும் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாங்களா? நாங்கள் பிச்சை எடுத்து மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்தோம், துண்டறிக்கை கொடுக்கும்போது மனமோந்து அவங்களே கொடுக்குறாங்க எங்களுக்கு. இது போக நாங்கள் கேட்குறோம், ஒவ்வொருத்தரை கேட்குறோம், எங்கள் மே கட்சி மேலே எங்களுடைய கொள்கை மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் வெல்லணும்னு நினைக்கிற முதலாளிகள்கிட்ட போய், சிறு முதலாளிகள்கிட்ட, தமிழ் முதலாளிகள்கிட்ட கேட்குறோம். அவங்க கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நடத்துகிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? பெருசாக வந்து பணம் இருந்தால் தான் தேர்தலில் நிற்க முடியும், இந்த தேர்தலில் சந்திக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டை உடைக்கிறதா நாம் தமிழருடைய முதன்மை கொள்கையே. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் பண்ண முடியும், பணம் இருக்கிறவன் தான் தேர்தலில் போட்டி போட முடியும் அப்படிங்கிறத அடித்து தகர்க்கிறதா முதன்மையான நோக்கம் எங்களுடைய நோக்கம். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் கடந்த 2016 தேர்தலில் போட்டியிட்ட 234 தொகுதியில் பெரும்பான்மை வேட்பாளர்கள் எமது தம்பிமார்கள் தங்கைமார்கள் ரொம்ப கீழ்நிலையில், ரொம்ப வந்து ஏழ்மை நிலையில் உள்ளவங்க தான் எல்லாருமே. யார் பணம் பார்த்து இன்றைக்கு டிடிவி போல் இல்லை மற்ற அதிமுக போல் திமுக போல் எத்தனை கோடி வச்சுருக்க, நீ எத்தனை கோடி செலவழிப்ப அப்படின்னு கேட்டலாம் சீட்டு கொடுக்கல, அப்படி கேட்டலாம் வந்து வேட்பாளராக தேர்வு பண்ணலை. ஒவ்வொருத்தனுடைய தனித்திறன், அவனுடைய தகுதி, அவனுடைய கல்வி தகுதி, அவனுடைய குடும்ப பின்மணி, அவனுடைய குற்ற பின்னணி இது இருக்கான்னு பார்த்து அறிஞ்சு ஆராய்ஞ்சு தான் கொடுத்தோம். அவனுடைய பண வசதி, அவனுடைய பல எதையுமே பார்க்கல, பணத்தெல்லாம் பார்க்கல, அவனுடைய தகுதியை மட்டும்தான் பார்த்தோம். அவன் இந்த சமூகத்தின் பால் கொண்ட அவனுடைய பற்று, அவன் இந்த மக்களுக்கு என்னென்னலாம் வந்து செஞ்சுருக்கான், இந்த சமூகத்துக்கு என்ன உழைச்சிருக்கான், அதை மட்டும்தான் பார்த்து அந்த தேர்தலில் அவனுக்கு நம்ம சீட்டு கொடுத்தோம். அப்படி வர்றவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி பணம் எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் போய் துண்டறிக்கை கொடுக்குறோம், எங்களுடைய கொள்கைகளை சொல்கிறோம், மக்கள்கிட்ட சொல்கிறோம், மக்கள் வந்து பார்க்குறாங்க, மக்கள் வந்து 5, 10, 15 கொடுக்குறாங்க. அதன் மூலமாக வந்தது தான் இவ்வளோ பெரிய அந்த தேர்தலை சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சந்திக்க முடிஞ்சு. அதே போல் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலும் நாங்கள் போகிறோம், கொடுக்குறாங்கள்ல, எங்களுக்கு கொடுக்குறாங்கள்ல, நாங்கள் வந்து போராடுறோம். இந்த மக்கள் வந்து எப்படியாவது இந்த நாட்டை வந்து மாற்றணும், புதிய ஒரு தேசத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடி போடுறோம். ஆனால் நாங்கள் போராடுறோம், எதையும் இழக்க தயாராக அந்த காலத்தில் வந்து நிற்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற சில பேர், ஒரு பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டு நிற்கிற மக்கள் பார்க்குறாங்க, இந்த பிள்ளைங்க பாவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்க, ஆனால் நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, குறைந்தபட்சம் இவங்களுக்கு பொருளாதாரம் தான் நம்ம உதவியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களால முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. அப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலே நான் மட்டும்தான் படித்த வேட்பாளர்களை குவாலிஃபைடு கேண்டிடேட் நிற்பாட்டிருக்கேன் சொல்கிறாங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து முதல்ல இத்தனை ஆண்டுகாலமாக நடிகராக இருந்து ரசிகர் மன்றம் வைத்து அந்த ரசிகர் மன்றத்தை கட்சியாக்கி அந்த ரசிகர்களையே வேட்பாளராக்கின கமலஹாசன் அவர்களோடு நாம் தமிழர் கட்சியை ஒப்பிட்டு பேசுவதே தவறுன்னு நினைக்கிறேன். அவர் படித்த வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கலாம்,
ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை நீ கொஞ்சம் பார்க்கணும். எல்லா கிட்டத்தட்ட தன்னுடைய முதுநிலை படிப்பு படித்த வேட்பாளர்களே 90% மேலானவர்கள் நாம் தமிழர் கட்சியில். அது மட்டும் அவருடைய தகுதி இல்லை. ஆனால் இதுக்கு முன்பு நான் இந்த வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பு அவர்களுடைய சமூக பொறுப்பு என்னவாக இருந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுமாக போராடி சிறை சென்று அதன் பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. ஆனால் நீங்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், இங்கே மதுரையில் போட்டியிடுற என்னுடைய அருமை நண்பர் அழகர் என்ற ஒரு நண்பர், அவர் தான் மதுரை பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர். அவர் ஒரு வழக்கறிஞர், கற்று தேர்ந்தவர் தான், படித்தவர் தான். அவர் யார்? கடந்த 20 ஆண்டுகளாக கமல் ரசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட தலைவர். யார் என்ன வேலை செய்தார்கள், அவருக்கு இது சமூக வரலாறு என்ன, அவருடைய இந்த வரலாறு என்ன என்கிறதெல்லாம் பார்க்கணும். பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். சாதாரணமாக மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களையும் ஒரே தரசில் வைக்காதீங்க. அது எப்போவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் தமிழர் கட்சியுடைய பாராளுமன்ற வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நிச்சயமாக பெஞ்சை தட்ட மாட்டோம். எமது மண்ணின் பிரச்சனைகளை, எமது மக்களின் பிரச்சனைகளை, தமிழகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என் சொந்த மொழி தாய்மொழி தமிழில் தான் பேசுவோம். எங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சாலும் சரி, எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் சரி, எங்கள் சொந்த மொழி தான் நாங்கள் பேசுவோம். எங்கள் சொந்த மொழினா தமிழ் மொழி மட்டும் இல்லை, அவனவனுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு மொழி தாய்மொழி இருக்குது, அந்த மொழியில் தான் பேசணும். இதுதான் எங்களுடைய பிரதான கொள்கை. அதாவது என்னுடைய வழியை என்னுடைய சொந்த மொழியில் தான் நான் பேச முடியும். அப்படி பேசும்பொழுது தான் 100% என்னுடைய வழியை நான் அடுத்தவனுக்கு கடத்த முடியும். அதில் முழு நம்பிக்கையோடு இருக்கும். தேவைப்பட்டால் இல்லை, நீ வந்து என்னுடைய பிரச்சனையை உள்வாங்க நினச்சேன்னா நீ வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்க. மோடி ஊர் ஊராக சுற்றுறது இல்லையா, நாடு ஊராக சுற்றுறது இல்லையா, நாடு ஊராக ஹிந்தியில் தானே பேசுகிறாரு. ஒவ்வொரு நாட்டில் போய் கேரளாவில் போய் மலையாளத்தில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேசுகிறாரா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கீங்களா, இச்சராஜா மாதிரி அருமையான டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கீங்களா? ராகுல் காந்தி இருக்காரு, ராகுல் காந்தி என்ன ஊர் ஊருக்கு போய் இங்கிலீஷில் பேசுகிறாரா, இல்லை அவர் ஒரு மொழியில் பேசுகிறாரா? இல்லையே, ஒரே மொழியில் தானே பேசுகிறாரு. அவருக்கு டிரான்ஸ்லேட் வச்சிங்களா, தங்கபால் போன்ற ஒரு அருமையான டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். எங்களுக்கு வந்து மிக தெளிவாக நாங்கள் இருக்கோம். எங்கள் மண்ணின் பிரச்சனையில் மக்களின் பிரச்சனையை தெளிவாக எங்கள் மொழியில் எடுத்து சொல்வோம். அதை வந்து சரி செய்யணும். எங்களுக்கு நாங்கள் பேசுகிறது நாங்கள் மட்டுமில்லை, மிக தெளிவாக எங்களுடைய ஆட்சி வரைவு 2019 ஆண்டு வெளியிட்டிருக்கோம். பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆட்சி வரைவை வெளியிட்டிருக்கோம். அந்த ஆட்சி வரைவில் எங்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் மிக தெளிவாக தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்கோம். அதை நீங்கள் படித்து பாருங்கள். makkalarasu.com என்ற இணையதளத்தில் அது இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் படிக்கணும். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். வெள்ள போறான் விவசாயி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ